ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இங்கே கரையிலேருந்து நம்ம ரொம்ப நாளில் கட்டி போட்டு இந்த போட்டை எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து கட்டடத்துக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் அடித்த வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம கட்டடத்துக்கு கீழே போய் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதாவது இந்த போல்தார் கருப்பு பெயிண்ட்டு அங்கே இருக்குது. நம்ம கட்டடத்தை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இதான் சென்ட்ரு பிரிட்ஜு, இதான் அங்கே வரப்போகுது. கம்ப்ளீட்டாக வெல்டிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இப்போ இது ஆர்ச் போடுறாங்க. ஆர்ச் போட்டு வந்து இதை நகர்றதுக்கு உண்டான வேலையை பார்த்துருக்காங்க. இந்த தண்டவளம் மாதிரி இருக்குங்களா, அந்த இருக்கிற ஒரு ரோல் இது. இது அப்படியே நாலு மணி நேரத்துக்கு மூணு மணி பார்த்து கொண்டு வருவாங்க. ஒரு நாள் கடல்ல குதிப்பேன் அதையும் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இன்றைக்கி வேலை வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கீழே பெயிண்ட் அடிக்காம விட போகிறதில்ல. இவ்வளோ நாள் காற்று வரமாக இருந்துச்சுன்னா அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம். இவ்வளோ நாள் இருந்த காற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கி வேலை பார்க்க போகிறோம். இதில் பார்க்குறீங்க இந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த போஸ்ட்டு தான் அந்த எலக்ட்ரிக் லைனை மாத்திரைக்காண்டி போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காண்டி தான் அந்த பில்லரு அந்த போல்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த வந்து அந்த போஸ்ட்டு வந்து இதில் வந்து அப்படியே போட்டு டைட் பண்ணிடுவாங்க. கட்டடத்து பக்கத்தில் வந்தாச்சு. நாங்கள் முடிவு பண்ணி வந்த வேலை வேறு. அதாவது கீழே வந்து பெயிண்ட் அடிக்கலான்னு தான் வந்தோம். கோல்தார் பெயிண்ட்டு அந்த தூணில் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு அதான் வத்தையெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கோம் அந்த இறகு வத்தை. ஆனால் கீழே போனால் வந்து இவ்வளோ நாள் காற்று ரொம்ப உரமாக அடித்தனால அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் பட்டு கசகசன்னு இருக்குது, ஈரமாக இருக்குது. நாங்கள் இப்போ அடிக்கிறது ஆயில் பெயிண்ட்டு, ஈரத்துக்கு ஏறாது அது. அதனால் அந்த வேலை வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ மடி மேலே வந்து இருந்த சின்ன சின்ன டச்சப் இலகுகளை பார்த்துக்கிட்ருக்கோம். செகண்ட் கோட்டுக்காண்டி ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அங்கே ரெண்டு ஒருத்தர் தான் டச்சப் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் எங்கள் வேலை. இப்போ வந்து கிரைண்டிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கருப்பு கலர் கோல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். விசாந்த செகண்ட் கோட்டு பர்மிஷன் கொடுத்துட்டா? ஆமாம். ஆனால் பேஜ் ஒர்க் நிறையா கிடக்கு. அங்கங்கே லைட் லைட்டாக கார்னரில் உடஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் பேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பார்க்கணும். இப்போ நமக்கு அதான் வேலை. நான் எடுத்துகிட்டு போகிறேன், மேலே போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வா, அப்படியே சைலண்டாக உள்ளே போவோம். வேலை பார்க்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏய் கிலா, ஆள் இல்லைன்னு உட்காந்துருக்கீல. ஆ, உங்களை நான் அப்படியே உட்காந்து என்ன விரட்டி வெட்டியாக வேலை வாங்கிட்டு இருக்க முடியும்? பாவீங்களா? சரி வாங்க, சோறு விடுறாங்க, வாங்க போவோம். ஆமாம், எல்லாம் போயிட்டாங்க.
அவனுங்க அழுக்காச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே சைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்து பாலம் திறக்கிறாங்க. நிறைய போட்டுக்கு வந்து நான் முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாலம் திறந்து இந்த வடகடல் தொழில் முடிஞ்சு தெங்கடல் போகிற போட்டுகள்லாம் வருது அப்படின்னு. அதாவது ஆழ்கடல் போட்டுக்கு இது எல்லாமே. அந்த போட்டுகள்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வட்டி மாதிரி வருது. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு போட்டு வருது. அங்கெல்லாம் இருக்குது. இதில் ஒன்று என்னென்னா ஒரு பெரிய தோணி ஒன்று இருக்குது. அந்த தெரியுது பாருங்கள், ஒரு பெரிய தோணி. அந்த தோணியை நீங்கள் கடக்க போகுது. அந்த தோணியெலாம் கடந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி அது எப்படி கடந்து போகுது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குற வேலை இதான் பார்த்துக்குறோங்க. இந்த பீமெல்லாம் தேய்ச்சி இது பண்ணி அப்படியே இங்கேருந்து பார்த்தோன்னா அங்கே பாருங்க, போட்டு கடந்து வர்றதெல்லாம் தெரியுது பாருங்கள். ஐயோ ஐயோ, என்ன ஒரு ஆங்கிள்! இந்த ஆங்கிளில் இருந்தெல்லாம் இப்படி போட்டுக்கெல்லாம் வரிசையாக வர்றது யாராலும் எடுக்க முடியாது, நம்மளை தவிர. பார்த்தீங்களா, கிடைக்குமா இந்த வீடியோலாம்? எங்கேருந்து எடுத்துக்கிறக்க பார்த்துக்கிறீங்க? கட்டடத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு நிற்கிறேன். கட் பண்ணுற நாலஞ்சு தாடு வச்சா பெரிய தாடு எடுத்துருவா? பெரிய தாடு இருக்கா இல்லையா? இங்கே அந்த ஆறுக்கு எடுத்துக்க. நண்பர்களே, அவ்வளோதான் இன்றைக்கோட வேலை. இதான் லாஸ்ட்டு வேலை. செகண்ட் கோட்டு சீலிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் வைட்டு. சரி, நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ அடுத்து நாங்கள் என்ன அப்டேட் கொடுக்கணும் என்னென்னு பார்த்துக்குறோங்க. அடுத்து என்ன, செகண்ட் கோட்டு தான். இப்போ தக தகன்னு இருக்கிற பில்டிங்கை இன்னும் தக தக தகன்னு ஆக்கிடுவோம். ஓகே, பாய்.